பொலிட்டிக்கல் பிரஷர்னால மினிஸ்டர் சேஃபா மீட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சோ பத்ரி கேக்குற அந்த மூணு ஸ்மக்லர்ஸையும் நாம ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த விஷயம் பிரஸ்க்கோ மீடியாக்கோ இமிடியேட்டா தெரியாம நீங்க பாத்துக்கணும். அந்த மினிஸ்டர் மட்டும் தண்டிக்காம விட்டீங்களே சார். மினிஸ்டருக்கு மூச்சு திணறும் போது என்ன செய்வாரு? பஃப் யூஸ் பண்ணுவார் சார். அந்த இன்ஹேலர்ல ஹைட்ரஜன் சயனைடு 12 ml mix பண்ணிருக்கேன். அதை அவர் இன்னொரு முறை சுவாசிக்கும் போது மரணம் சம்பவிக்கும். மறுநாள் மந்திரி சார், நீங்க வெளியில போய் உண்மையை சொன்னீங்கன்னா சொன்ன வேகத்திலேயே நீங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீங்களும் பத்ரியும் பேசின டேப் ஆதாரங்களை நான் மீடியாவுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களே. ஹலோ, எப்படி? டிசி ஃபேமிலிக்கு அந்த பணத்தை அனுப்பிடுங்க. ஓகே சார். இது வந்து என்ன எப்போ ரிலீஸ் பண்ண போற? இவர் என்ன புதுப்பட ஆடியோ சிடியா என்ன சத்யந்தர்ல ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு? ஓடி போங்க சார். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சா ஏன் கேட்க போறீங்க? நான் உனக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்கேன். நீ என் குடும்பத்தை காப்பாற்றி சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிருக்க, இப்போ என்னையும் ரிலீஸ் பண்ணுறேங்கிற உன்னால் எப்படி என்னை மன்னிக்க முடியுது? புரியல. ஓடிப்போங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு பிடிக்காது. சாரி. ஆனால் அவருக்கு பிடிக்கும். தேங்க்ஸ். போங்க. ரௌத்ரன், நியூஸ் பார்த்தல? டிசி க்ளோஸ் பண்ணிட்டேன். மினிஸ்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுறா? சாரி, நேற்று நைட்டே நான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். அநேகமாக அவர் ஷிட் யா இந்நேரம் அவர் டாய்லெட்டில் கூட இருக்கலாம். அப்போ அந்த மூணு பேர் அவங்க மூணு பேரும் காலங்காத்திலே முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா ரைட் யா. வாட் ஹீ சேயிங்? மார்னிங் இட்ஸ் கம் ஆன் ஃபீல் பண்ணி. ஹலோ பத்ரி மச்சான், என்ன மூஞ்சி மேல கான்ஸ்டிபேஷனா? ஏய் பத்ரி, con your fingers and sit in the corner. Hey, you bloody idiot. Enough of you throwing the ball around. Now let me knock his You stupid ass. We know your boats in Tamil Nadu. You're losing yourself to Rajan. He is a real hero, man. Hi Rajan. You know that girl's loved. Thank you. You know how it is. You take care of pocket, sir. Sex is not in the body. Yes, it's all in the mind. Uh-huh. You know that, right? Wow, Jinchun Chimpla. இது என்ன தெரியுமா உனக்கு? உங்கள மாதிரி ஒரு புழு. தாதா புழு. அமரை, 1000 புழு ஒரு தொட்டில கொட்டணும்னா அது ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரே ஒரு புழுவா மிச்சப்படுமா? எத்தனையோ எதிரிகளை அழிச்சிட்டு இப்ப நீங்க நம்பர் ஒன் தாதாவா இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதா? ஒன்னே ஒண்ணுதான், என் மரணம். அது உங்க கையால தான். வாட் இஸ் திஸ்? நீங்க எனக்கு எல்லாமே நல்லதுதானே பண்ணிருக்கீங்க, நான் ஏன் உங்களை க்ளோஸ் பண்றேன்? நீங்களும் இது வரைக்கும் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்ப நான் பண்ண போற ஒரே நல்லது. Oh
ஏன் சிரிக்கிற? நீ நிச்சயம் மாதிரிய க்ளோஸ் பண்ணிடுவ. ஏன் வர சுட்டீங்க? நீ ஏன் என்ன சொல்லல? உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற. உண்மையை சொல்லுங்க. அவன் ஒரு கிரிமினல். அப்ப நீங்க? நான் போலீஸ். இன்னுமா? ஆமாண்டா. ஹலோ ஹலோ ஏய் பாத்தல பாத்தலடா நான் டென்ஷன் ஆகாத பாத்தல இல்லையே சார் அப்புறம் பார்க்காத மாதிரி பாவல பண்றேன் நோ சார் நெக்ஸ்ட் நான் தான் பயந்து டென்ஷன் ஆன நினைச்சியா வேணாம் பத்திரி வேணாம் கூட இருக்கிறவங்களையே க்ளோஸ் பண்றாங்க ஓடிய அந்த ரவுத்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறானே கெட்ட வார்த்தையில் திட்டம் சார் அம்மா வந்து சும்மா இருக்கலாமா நீ வேற பத்ரினா யாருன்னு காட்டுறேன் அடுத்த ரவுத்ர நீ உங்ககிட்ட அனுப்புறேன் எப்படி அவனையே கேட்டு அமர சிவராஜ் அவர்களின் போயிட்டான் போல இருக்கு வேற என்ன ஓனும் சார் எனக்கு ஒரு லாஜும் அவனுக்கு ஒரு சுமாலும் அவனுக்கு சுமாலே போவோம் வாங்கிச்சாடுங்க பெருசு இன்னைக்கு ஒரு ரவுஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு ஏன் என்னப்பா சொல்ற வேஷ்டி கட்டினா ஜட்டி போடணும் இல்ல கொஞ்சோண்டு கோமணம் மாதிரி கட்டணும் செத்த கிளிக்கு கூண்ட இருக்கு நான் கட் பண்ணி கூப்பிடுறேன் பெருசு பில்லு நான் தான் சேர்றானுங்க பாரு நான் தான் பில்ல கொடுப்பேன் பில் கிளின்டனோட சரக்கு அடிச்சா கூட பில்ல நான் தான் கொடுப்பேன் அப்படி நீ பில்ல குடிச்சா உன் பல்ல நான் தான் உடைப்பேன் அப்படி நீ குடுத்தீனா உன் பல்ல நான் உடைப்பேன் எனக்கு தான் பல்லே இல்லையா ஐயா பல்லு இல்லாதத்துக்கு நீ என்னத்துக்கு பில்ல குடுக்குற மயிரே இல்லாத மண்டக்கார நீ எதுக்கு பில்ல குடுக்குற வேணாம் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதான் பொண்டாட்டி இங்க ஓனரோட ஓடுனதுலயே தெரியும் எங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கணும் அங்கெல்லாம் நான் தான் பில்ல குடுத்திருக்கேன் வேஷ்டி அவுத்து போட்டு சத்தியம் பண்ணவா நீயே பில்ல குடு நமக்கு பணம் மிச்சம் நான் சொன்ன மாதிரி பில்ல நான் குடிச்சிட்டேன் இப்ப துட்ட நீ குடு யாரு யாரு வேணாங்க ஏம்பா டிப்ஸுக்கு சில்லரா இருக்கா ஏண்டா எப்போ பில்ல மட்டும் நான் தான் கேளுங்க ஹலோ இது உங்க செல்லா இந்த மொபைல் யாருதுன்னு கேளுங்க இது யாரோட போன் கேட்டு அப்படியே பாஸ் பண்றீங்களா சரி சார் எங்களுது இல்ல சார் என்ன பண்றதா அடுத்த முகூர்த்தத்திலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க ஓகே சார் இடியட்ஸ் அள்ளிட்டு வாங்கடா அவளை இது வேற மாதிரி இருக்கு அத பாரு இதுவும் இல்ல ஃபாலோ மீ யூ ஃபாலோ மீ எக்ஸ்கியூஸ் மீ உங்க செல் ஒரே ஒரு கால் தேங்க்ஸ் ஐயோ எங்க போய் சொல்றது ஹாய் இங்க இங்க ஐயோ
ஐயோ இருக்க மாட்டேங்கறாங்களே. ஹலோ ஹலோ அது என்னோட சார். டோன்ட் வரி, நாங்க உங்கள தான் தேடிட்டு இருக்கோம். இங்க நாங்க இப்போ கார் பார்க்கிங்ல இருக்கோம். கீழே வந்துறீங்களா? இதோ இப்போ வந்துடுறேன் சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். அங்கே சொல்றோம். செல்போன் தானமா? ஆமா. இதோ பாருங்க. தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்து வந்து பார்க்க கூட வண்டிய. Hi, I'm Vinita Vanindran, Thailand Chinkova's personal secretary. I spoke to you on the phone, no? நாங்க பத்ரிட்ட கொடுத்த அசைன்மென்ட் நீங்க முடிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்லைடு சோப் விளம்பரம் எல்லாம் போதும். மெயின் பிக்சர் பார்க்கலாமா? By all means. This is for your conviction. அந்த மூணு பேரை நான் பார்க்கலாமா? For my confirmation. Hi. Hi. Chinko, the confirmation is done. Yeah, 300 billion சவுகர் பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீங்க இந்த மூணு பேரையும் அங்க சேர்த்துட்டு உங்க பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். உங்க செல்போன் ரிங் ஆகுது பாருங்க. பத்ரி காலிங். ஹலோ. ஆ சுனி, சுனி, சுனிதா சார். ஆ வினிதா சார். ஆ வினிதா. அந்த மூணு பேரும் என் கைக்கு வந்துட்டாங்க. இதோ இங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. வாட்? ஷாக் ஆகிறதுக்கு பதிலா ஒரு சாக்கு முட்டையில 300 கோடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மூணு பேரையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஓகே ஓகே, ஐ வில் டு தட். இன்டர்நேஷனல் ஃப்ராடா இருக்கா? ம், அதான் பத்ரி. அதே பத்ரி. ஹலோ. என்ன பங்காளி, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த நாலு பேரோட சந்தோஷமா இருக்கேன் பங்காளி. நாலு பேரா இல்ல மூணு பேரா பங்காளி? நாலாவதா தாய்லாந்துல இருந்து வினிதா, வினிதா, வனீந்திரன். ஆ வினிதா வனீந்திரன் ஒருத்தர் வந்திருக்காங்க. அங்கயா? என்கிட்ட இருக்கிற மூணு பேர் உங்ககிட்ட இருக்கறதா நீ சொன்ன பொய்யா அவங்க நம்பாம? எவ்வளவு யுஎஸ் டாலரை மாத்தணும்னா ஒரு 300 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொல்லிட்டு நடுவுல ஒபாமா வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட்? நீங்க வாசிக்கிறது சாதாரண நியூஸ். இப்ப நாங்க போட போறது ஸ்க்ரோலிங்ல Flash News. Hey. Hello. Merci. Yes, I'm very much here. என்ன வில்ல இவ? அட்ரஸ் கொடுத்தா நானே வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண சீன் தானே? என்ன யாராவது கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு உன்னை மிரட்டினாங்கன்னா சுட்டுடு சிங்காரோன்னு நீ சொல்ல போறது இந்த முட்டாள்களுக்கு தெரியாதே. அது அப்படி ஓட்டங்கு. உன்கிட்ட இருந்த இந்த துப்பாக்கியை சுட்டது இப்போ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஆசைப்பட்டவங்க கூட வாழ்ந்து அவனோட குழந்தைய சுமக்குறது ஒரு நார்மல் பொண்ணோட வேலை. ஆனா நான் ஒரு ஸ்பெஷல் பொண்ணு இல்லையா? உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை என் மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணிக்கிறேன். I'm going to miss you, Pa. Merci. But I love you. I love you too. Merci. Merci. பங்காளி, சுட்டாலும் முழுசா சாக மாட்டேங்கிற? இன்னும் எவ்வளவு நேரம் தாங்கும்? வந்தா காப்பாத்தலாம்.
அந்த மூணு பேரோட வந்தா காப்பாத்தலாம். வரியா? அதான் மானம் மூணு பார்த்த வந்திருக்கு பாரு. ஹலோ, பார்க்கற பார்வையே கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. மெர்சிய மேல கொட்டிடுவாங்கடா. She is not picking up the phone. எங்க பாஸ் லைன்ல